வணக்கம். பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் வந்து நம்ம வந்து திருப்பதர் தேர்வு நாளையிலிருந்து திருப்பதர் தேர்வு ஸ்டார்ட் தான் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 6 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்புறம் 3 மார்க் 5 மார்க் அப்படி பார்த்தோம் அப்படிதானே. ஸோ இன்னைய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லியிருந்ததான் இம்பார்ட்டன்ட் சம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரே கிளாஸ் நடத்த முடியாது, கண்டிப்பா அதையும் சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன் சம் ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு யூனிட்லயும் இன்னைக்கு ஒரு 3 சம் நடத்த முடியும், அந்த 3 சம் நடத்தலாம் சரிங்களா, அவ்வளவுதான் டைம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் வந்து இன்னைக்கு காலையில ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா சொல்ல போனா 7 சம் இம்பார்ட்டண்டா இருக்கு ஆவரேஜா. மேபி இதோட குறையலாம் கூடலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதுல நான் வந்து இன்னைக்கு நான் 1 சம் நடத்த போறேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான், டிஃபிகல்ட் தான். இருந்தாலும் 1 சம் நடத்துறேன். எந்த சம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.15 சரிங்களா, உங்க உங்க புக்ல லாஸ்டா இந்த சம் தான் இருக்கும். எடுத்துக்காட்டு 1.15 இந்த சம் தான் நடத்த போறேன். ஸோ இந்த சம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்னது தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுகிற அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தனி ஊசலோட நேரம் டி அப்படிங்கிறது என்ன பாடலாம் அப்படின்னா, நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க, இதான் பாடலாம் 2πL/g இதான் பாடலாம். ஸோ இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணணும். பட் எப்படி நம்ம சாதாரண டெரிவேஷன் இல்லாம பரிணாம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே டைமென்ஷன் அனாலிசிஸ் பரிமாண முறையில் தான் வரும் எல்லாமே. உங்களுக்கு தெரியும் முக்கியமான 3 MLT இந்த 3 வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நிறைய ஈக்குவேஷன் தெரியும், இப்போ E=mc² அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஸ்ட் அந்த MLTலையும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வரணும். ஸோ டைமென்ஷனையும் SI ஈக்குவலாக வந்தால் தான் அந்த ஈக்குவேஷன் வந்து வேர்ல்டு வைடாக நம்ம வந்து வெளியே சொல்ல முடியும், இல்லைன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. அப்போ நம்ம வந்து இந்த இந்த ஈக்குவேஷனை நம்ம MLTல ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று அலைவு நேரமானது டி அப்படிங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊசல் குண்டின் நிறை சரியா, ஊசல் குண்டோட நிறை எம், ஊசலின் நீளம் எல், அவ்விடத்தில் புவியீர்ப்பு முடக்கம் ஜி, இந்த 3த்தையும் டிபெண்ட் பண்ணிஞ்சிருக்கு சரியா. ஸோ கே அப்படிங்கிறது 2π அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இருப்பாங்க. இந்த 2π ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுங்கிறது பின்னாடி நான் சொல்லப்போம். ஸோ இவங்க கொடுத்ததை அப்படியே டைரக்ட் ப்ரொஃபஷன் நம்ம போடுறோம். ஓகே டைரக்ட்லி ஸோ இதெல்லாம் எடுத்துலாம் தமான புரிய MLG. ஸோ இது வந்து M/A, L/B, C/G/C அப்படின்னு ஏபிசினா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பரிமாண முறையில் நம்ம போடும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வேரியபிள்ஸ் மாறி நம்ம எடுத்து ஆகணும் சரிங்களா. ஓகே இதில் இதில் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் கே அப்படிங்கிறத நம்ம சேர்க்கப்போம். கே இன்ட்டு எம்ஏ L/B G/C அப்படின்னு இந்த கேக்கு தான் நம்ம 2π அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுதானே. இப்போ ரெண்டு தினம் சைட்லேயும் நம்ம யூனிட் போட போகிறோம். யூனிட் என்ன அப்படின்னா இப்போ டீனானது டைமுக்கு யூனிட் என்ன செகண்ட் அப்படின்னு தெரியும். இது வந்து SI யூனிட்ல நம்மளுடைய டைமென்ஷனல் பரிமாண முறையில் டீக்கு டீ தான் போட்டோமா. இந்த பவர்ல என்ன போடணுங்கிறான் அப்புறம் சொல்றான். கேக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா, அது வந்து கான்ஸ்டன்ட் மாறலினாலும் அது கிடையாது. எம் வந்து நிறை, ஸோ எம் கேபிட்டல் எம் போடணும். பவர்ல ஏ போட்டுக்கோங்க, எல்லு கேபிட்டல் எல்லு, ஏன்னா லென்த்து மா. இதுல இன்னொன்று நான் சொல்றேன், எம்முக்கு சார் நீங்க கேபிட்டல் எம் போடுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதோட யூனிட் மாசுக்கு வந்து கிலோகிராம் அப்படிங்கிறது SI யூனிட். ஆனால் டைமென்ஷன்ல மாசுக்கு கேட்டகரி, லென்த்துக்கு கேட்டகரி, அவ்வளோதான் சரிங்களா. பி ஜி வந்து உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு முடுக்கம் MS/-2 அப்படின்னா எந்த ஒரு முடுக்கம் ஆக்சலரேஷன் ஆனும் MS/-2. ஸோ எம்னா மீட்டர், எஸ்னா செகண்ட் அதுதானே. மீட்டருக்கு எல், லென்த்துக்கு சரிங்களா. மீட்டர் என்ன எந்த யூனிட் போடும், லென்த்து பிரெத்து ஹைட்டு இதுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோமா டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மீட்டர் சொல்லுவோம், அதெல்லாம் லென்த் தான். அதுக்கு எல்லு தான் போடணும். எஸ் செகண்ட் டைம்
அப்போ அந்த -2 மட்டும் இருக்கும் போட்டது. அது மட்டும் இல்லாம இந்த சின்னு இருக்க அந்த சி வந்து ரெண்டு பேத்துக்கு உண்டானது, அப்போ நான் தனித்தனியா போட்டு அவ்வளவுதான். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல மாதிரி ரெண்டுதும் ஒரே ப்ராக்கெட்ல போட்டு இங்க இதுக்கு -2 பவர் சி போட்டும் போடலாம், இல்ல தனித்தனியா இப்படி போடலாம். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்புக்கு வந்த பிறகு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இப்ப கம்பேர் பண்ணும் போது இப்ப பாருங்க, யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னா ஒண்ணுன்னு இருக்கும், அந்த ஒண்ணுனா போடணும் போட்டு. ஏன் இதை போடணும்னா, அந்த ரெண்டு சைடு உள்ளதை கம்பேர் பண்ண போறோம். எப்படி கம்பேர் பண்ணும், ரெண்டு சைடு யூனிட்டை பாருங்க, அதாவது எம் மாஸ் அங்க இருக்கா இல்லை. அப்போ ஏ அப்படிங்கும் போது நான் இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மூணு பேர் சேர்க்க, எம் எல் டி, டி ஆல்ரெடி இருக்காது, எம் எல் இல்லை. அப்ப அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்க பவர் ஜீரோ அப்படின்னு போடணும். ஏன் சார் ஜீரோன்னு போடணும்னா, எந்த ஒரு நம்பரும் சரி, உலகத்துல உள்ள எந்த ஒரு நம்பரும் பவர்ல ஜீரோ போட்டாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ எந்த என்னதான் ஒண்ணுதான். சரியா, எந்த நீங்க எக்ஸ் ஒய் இசட் டூ த்ரீ ஃபோர் எது பவர்ல ஜீரோ போட்டாலும் வேல்யூ வந்து ஒண்ணுதான். ஸோ எதுவுமே இல்லாததுக்கு நம்ம இங்க ஒண்ணுன்னு இருக்கதா அர்த்தமா, அந்த ஒண்ணு தான் நான் வந்து எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ அப்பனா அவங்க இல்லை. ஸோ இல்லாத ஆளுக்கு நான் இப்படி போட்டுக்கணும். ஏன் இப்படி போடணும், இந்த மூணு பேர் தான் பேசிக்ஸான ஆளு, இந்த மூணு பேரை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சைடு இந்த மூணு பேரும் வந்திருக்காங்க, அந்த மூணு பேருடைய அந்த கோவிஷியன்ட் பவர் நம்ம கம்பேர் பண்ணணும். போட்டுட்டு இப்போ எம் பவர் ஏ எல் பவர் பியும் போட போறேன். போட்டுட்டு ஏற்கனவே இங்கே சி எல் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, பவர் பி பவர் சி ரெண்டுத்தையும் ஒரே ஆளா கூட்ட போறோம். உங்களுக்கு தெரியும் பேஸ் ரெண்டும் சேம்னா பவர்ல ரெண்டு ஆளுத்தையும் கூட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் கூட்டியாச்சு போட்டாச்சா. அடுத்து டி மட்டும் தான் இருக்காரு, டி பவர் -2 சி அவ்வளோ போட்டாரு. இப்போ கம்பேர் பண்ண போறோம், எப்படி கம்பேர் பண்ணுவோம், எம்முக்கு எம் இருக்காரு சரி, அவருக்கு பவர் இல்லையா சரி, இங்க யாருக்கா ஜீரோ தான். ஏ போட்டு ஜீரோ. அடுத்து எல்லுக்கு எல் கம்பேர் பண்ணோம், எல்லுக்கு பவர்ல என்ன இருக்காரு பி பிளஸ் சி, அந்த சைடு என்ன இருக்காரு ஜீரோ இல்ல ஜீரோ பண்ணுவோம். அடுத்து இங்க டிக்கு பவர் வந்து 2 சி, அந்த சைடு யார் இருக்கா ஒன்னு இருக்கா. ஓகே, இப்போ டைரக்டா இதை பார்த்தோன்னே டைரக்டா நம்மளுக்கு மூணு பேரோட வேல்யூ தேவை, ஏ பி சி வேல்யூ தேவை. டைரக்டா ஏட வேலை கிடைச்சி எல்லா சம்மளும் இப்படி கிடைக்காது, இந்த சம்மளம் கிடைக்கும் மேபி இங்க 2 வரலாம் 3 வரலாம் மேபி, அது ஒவ்வொரு சம்மளையும் நீங்க அதான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கணும். சரிங்களா, இங்கே ஏ பவர் ஜீரோ கிடையாது, அப்போ ஒரு வேலையும் நமக்கு கிடைச்சிது, அப்போ இந்த மற்ற ரெண்டு வேலையும் மட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க சி இருக்காரு, அப்போ இதையும் கிடைச்சிடலாம். சிசி போட்டு 1/2 மைனஸ், ஏன்னா அந்த -2 அந்த சைடு ஒன்று போடும். அப்போ என்ன இருக்கு, சியும் கிடைச்சிட்டு ஏவும் கிடைச்சிட்டு, ஏக்கு 0 சிக்கு -1/2. அப்போ பி பிளஸ் சிசி கூட சிக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், பியை போட்டுக்கோங்க, பி தெரியாது, சிக்கு இங்கே உள்ளது அப்படியே போட்டுக்கலாம் 1/2 சிக்கு 0. இந்த -1/2 நான் அந்த சைடு கொண்டு வந்துட்டோம், +1/2 அவ்வளோதான். இப்போ மூணு பேர் வேலையும் கிடைச்சிதான். ஸோ இந்த மூணு பேர் வேலையும் அந்த ஏ பி சி அப்படின்னு இதுக்கு முந்தின ஸ்டெப் போட்டோம்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா, இப்போ காமிக்கிறேன் இந்த ஸ்டெப் சொல்லிட்டு. நான் அந்த ஃபார்முலாவை திருப்பி எழுதுறேன், என்ன அப்படின்னா ஏ எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி இந்த இதில். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடில் நான் எழுதி வச்சுருக்கேன், ஏக்கு என்ன கண்டுபிடிச்சா சிம்போ, பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம வந்து 1/2, சிக்கு என்ன கண்டுபிடிச்சா -1, இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டிசி போட்டு 8 எம் பவர் ஏ 0 எல் பவர் பி ஜி பவர் -1. இப்போ கேக்கு 2 பை சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த 2 பை அங்கேயே போட்டிருக்காங்க, எம் பவர் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ எம் பவர் ஜீரோ இப்போ தான் சொன்னேன், எந்த நம்பரோட பவர் ஜீரோனாலும் ஒன்று தான். ஸோ எல் பவர் 1/2 ரூட் எல் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே ஜி பவர் 1 -1/2 இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, 1/g/1/2 வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு தான் தெரியுமே எக்ஸ் பவர் -1 1/x எழுதலாம், அந்த ஃபார்முலா தான் இப்படி எழுதின பிறகு அந்த ஜி 1/2 இருக்கா, அப்போ அதையும் ரூட் எடுக்கலாம், ரூட் தானே, ஏன்னா எனி திங் பவர் 1/2 ரூட் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க √L/√G. ஸோ ரெண்டு ரூட்டையும் நான் ஒரே இதாக நினச்சிக்கலாம், ஒரே மாதிரி போடும் ஒன்றை நம்ம விட்டுறலாம், அப்போ என்ன வரும் √L/√G. இதுதான்
ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம இதுதானே ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணோம். பண்ணியாச்சு பார்த்தீங்களா, அவங்க கொடுத்ததை நம்ம ஏபி சி போட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள விஷயம் சரிங்களா. இந்த சமயம் இப்படிதான் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாம் யூனிட்ல ஒரு சம பார்ப்போம் சரிங்களா. ரெண்டாம் யூனிட்ல முக்கியமா அப்படிங்கிறது என்ன சொல்றது, ரெண்டு மூணு சம் இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம்பிள் 2.37 2.38 அந்த சம்ம சொல்லுவேன். பட் அதை மட்டுமே பார்த்துப்போம் சரிங்களா. இது வந்து ஏதோ கவர்மெண்ட்டுக்கு இருந்து கொஸ்டின் வாங்கி நான் சொல்ற மாதிரி கிடையாது. நான் வந்து எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியும் சரி, நிறைய கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி தோன்ற கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம்பிள் 2.38 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன சம் அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல நிற்பாரு, பால் அடிப்பாரு, அது ரொம்ப தூரத்துக்கு போகுது, அது சிக்ஸ் போமா இல்லை கிரவுண்டுக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும்னால என்ன இம்பார்ட்டன் கொஸ்டின். நான் வந்து 2.37 அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு சம நடக்கும் ரெண்டாம் யூனிட்ல சரிங்களா. ஸோ இந்த சம நான் சொல்றேன், எரிபொருள் ஒன்று 10 ms·1 என்ற ஆரம்ப திசை வேகத்துடன் கிடைத்தளத்துடன் 5/4 போன அளவில் எரியப்படுது. உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து நீங்க ஒரு பால் எறிகிறீங்க, இந்த பால் இருந்தீங்கன்னா இப்படி பார்த்துருப்பீங்க, நீங்க எங்கன்னா உங்க ஃப்ரெண்டை நீங்க தூரத்துல நின்று போடுவாங்க, இப்படிதான் பாடுவோம் அப்படிதானே. இது வந்து எரிபொருள் பாதை அப்படின்னு தெரியும். சேட்டலைட் எல்லாமே ஏரோப்ளைன் எல்லாமே இந்த மாதிரி தான் போவோம், இப்படியே லேண்ட் டேக் ஆஃப் ஆகி இப்படிதான் லேண்ட் ஆகும், எல்லாமே பொருளுக்கு தான். ஸோ இதோடைய இன்சியல் வெலாசிட்டி எல்லாத்துக்குமே ஆரம்ப தொடக்க நிலை அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. ஸோ அது வந்து என்னது 10 ms·1 வெலாசிட்டி, அந்த தொடக்கனால யூ அப்படின்னு வச்சுருக்கோம் சரியா. எப்பவுமே நம்ம பிசிக்ஸ்ல தொடக்கம்னா யூனா வைப்போம். இங்கே இப்படி போகும்போது கிடைத்தளத்துடன் ஒரு கோணம் ஏற்படுத்தும், அதுதான் 5/4. ஸோ தீட்டா சீக்கோ டு 5/4 வச்சுக்கலாமா. இப்போ இது கிடைத்தளத்துடன் நெருக்கத்தை கண்டுபிடி, கிடைத்தள நெருக்கத்தை கண்டுபிடி அப்படிங்க. கிடைத்தள நெருக்கம்னா என்ன அப்படின்னா ரேஞ்ச், ஹாரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிமா. ஸோ ரேஞ்ச்னா நீங்க எவ்வளவு தூரம் ஏறிடுறீங்க அதான். இப்போ நான் இங்க நின்றுட்டேன், என் ஃப்ரெண்டுங்க நினைக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன கல் எடுத்து போட வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளோ தூரம் எழுதுனா அவன் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் எழுதுனா ஒவ்வொரு ஒவ்வொரு ரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு இன்சியலாக ஸ்பீடை கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ இது நான் எந்த ஏரியாவை கவர் பண்ணுறோம் அதான் ரேஞ்ச். ஸோ கிடைத்தல ரேஞ்ச் ஹரிசென்டல் ரேஞ்ச் கிடைத்தல நெருக்கத்தை கேட்டுருக்காங்க. அதே எரிபொருளை முன்னர் இருந்தவாறே நிலவில் எரியும் போகுது. ஸோ நீங்கள் பூமியில் இருந்தீங்க சம்திங் கண்டுபிடிச்சிங்க, இப்போ நிலாவுக்கு போய் அங்கே எரிய போறீங்க, அங்கேயும் கிடைத்தல நெருக்கத்தை பார்க்கணும். ஆனா அந்த ஹரிசாண்டல் ரேஞ்சில், ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு வந்து நம்ம பிசிக்ஸ்ல இந்த யூனிட்ல ஆர் அப்படின்னு ரேஞ்ச், அதனால ஆர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ நிலாவில் எறியும் போதும் இதே ஆர் தான் வருமா, அதான் பூமியில உள்ள ஆறு ஆரின்னு வச்சிருக்கேன், நிலாவில் ஆர் எம்னு வச்சிருக்கேன், மூன் எஃப். ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்லை வேற வேற இருப்பாங்களா? கண்டிப்பா வேற வேற தான் இருப்பாங்க, கண்டிப்பா வேற அதுதான். ஸோ அப்படி வேறனா அது என்ன மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே அவங்க டைரக்டா கொடுத்தது, நம்ம கொடுக்காது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னா, பூமிக்கும் நிலாவுக்குடைய ஈர்ப்பின் முடுக்கம் எப்படி இருக்கு. நிலவையோடைய நிலவில் நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் ஜி நிலவு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமியை விட 6 மடங்கு கம்மி, அதனால G/6. ஸோ நம்மகிட்ட வந்து தெரியும் 9.8, அங்க பாத்தீங்கன்னா 1.6, அவ்வளவுதான் இந்த ரேஞ்ச் தான் வரும். நீங்க நிலாவில் ஒரு பொருளை மேல போட்டீங்க அது கீழே வருதுன்னா எவ்வளவு 1.6, ரொம்ப ரொம்ப கம்மி, 6 மடங்கு கம்மி. சரி ஓகே, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அவங்க ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் கொடுக்க வாய்ப்பு இல்லை, இது நம்மளுக்கு தெரிஞ்சு. ஓகே ரைட், போகலாம். சரி ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கிடையாது, ரேஞ்சுக்கு பார்மல் எழுதுமா, ஆறு போட்டு நல்லா ஈஸியா மனப்பாடாகக்கூடிய பார்மல் சைன் யூ ஸ்கொயர் சைன் 2θ பை ஜி இதான் பார்க்கலாம். இதில் டைரக்டா ரீடிங் இருக்கு யூ 10. ஸோ நான் வந்து யூ ஸ்கொயர் அப்படின்னா 10² அப்படி மட்டும் சைன் 2θ வேல்யூ 5/4. ஜி இப்போ நம்ம வந்து எர்த்து தான் கண்டுபிடிக்கும் சரிங்களா, அதனால டைரக்டா G/6 போகி போடலாம் எர்த்.
நைன் வருது. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம், டூ பை பை ஃபோர் கேன்சல் பண்ணால் என்ன வரும், பை பை டூன்னு வரும். சைன் பை பை டூ சைன் நைன்டி, இப்படிதானே பை பை டூனா நைன்டி போட்டிருக்கேன். பை பை டூ தான் நைன்டி, ஏன்னா பைனா 150, 150 பை டூ தான் நைன்டி. சைன் நைன்டியோட வேல்யூ உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒன்று. ஸோ ஒன்று, இது ஃபுல்லாக கற்று ஒன்று. அப்போ ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், 100 பை கீழே இருக்கும் 950, அவ்வளோதான். திஸ் இஸ் த பிட்ச், யாருக்கு நிறத்துக்கு. ஸோ 100 9.8 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும், நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன வருது. ஆ பூவி அப்படின்னு போட்டிருக்கேன், 100 9.8 டிவைட் பண்ணால் 10.20 மீட்டர், தோராயமாக 10 மீட்டர் அப்படிதான். ஓகே பெஸ்ட், 10 மீட்டர். நான் வந்து இந்த வெலாசிட்டியில் இந்த ஆங்கிளில் நான் ஒரு கல்லையோ பாலையோ எறிகிறேன் அப்படின்னா, நான் இங்கே நின்று எறிகிறேன், என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுது, ரேஞ்சு 10 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியுது. ஓகே, அந்த பால் இங்கே போய் விழுந்துருக்கு. இதெல்லாம் நம்ம சம்முக்கு பின்னாடி உள்ள டீட்டெயில்ஸ், நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நடத்தும் போது டேரெக்டாக பாருமா இது இது போடுறோம் ஓகே ரைட் அப்படின்னு யோசிக்கங்க. அது சமம் பண்ணமும் ரைட்டு, ஆனால் நம்ம அது புரிஞ்சுக்கணும்ல, ஓ ரேஞ்செலாம் 10 மீட்டர், நம்ம சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு பார்க்கலாம். ஓ நான் இங்கே இருக்கேன், எக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கேன், நான் பாலை போட்டேன், ஓ இந்த வெலாசிட்டியில் இருந்து இந்த ஆங்கிளில் இது பண்ணியிருந்தா அந்த பால் வந்து 10 மீட்டர் போயிருக்கோம். ஓகே ஃபைன், இதே 10 மீட்டர் தான் எர்த்து எர்த்தில் போயிருக்கு, இதே 10 மீட்டர் தான் மூணில் போவோமா பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கணும். ஓகே ரைட், இப்போ நம்ம நிலாவுக்கு போகலாமா, நிலாவுக்கு போகும்போது ஜி நிலாவு சி போட்டு ஜி பை சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஃபார்முலா போடப்போ. ஸோ அங்கே உள்ள ரேஞ்ச் ஃபார்முலால மாறாது, வேல்யூ மட்டும் தான் வரும், யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா பை ஜி நிலாவு. ஓகே யூ ஸ்கொயர் இங்கே உள்ள வெலாசிட்டி தான், அவங்க எதுவுமே மாத்தலை. ஸோ நான் வந்து 100 டேரக்டாக போட்டிருக்கேன், 10 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், சைன் திருப்பி 90 தான், அதையும் நம்ம 5/2 கேன்சல் பண்ணி உங்களுக்கு தெரியும், இதுதான் முக்கியம் ரைட்டா. ஜி பை சிக்ஸ் போட்டு இப்போ வழக்கம் போல 100 × 1 சைன் 90 விட்டுவான். இப்போ ஜியோட வேலையும் 9.8 தெரியும், 9.8 பை 6. ஸோ நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ண வேண்டாம், டிவைட் பண்ணால் உங்களுக்கு வேலை இன்னும் அதிகம், 9.8 நீங்கள் 6 டிவைட் பண்ணணும், இல்லைனா 6 மேலே கொண்டு 600 × 9.8 கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜிபே 6 அப்படியே வச்சுக்கோம், நான் இதை அழிச்சுக்கிட்டு இங்கே மேலே இருக்கும் என்ன பண்ண போகிறோம் மட்டும் பாருங்க. இப்படி வச்சுது, இந்த ஆறு நான் மேலே வந்து இப்படி இருக்கு சரிதானா. இப்போ ஆல்ரெடி நீங்க 100 பை ஜி 9.8 வேல்யூ வச்சிருக்கீங்க, அதுதானே 9.8 என்னது 10.20 மீட்டர், அது அப்படியே போட்டோம் அவ்வளோ. ஆல்ரெடி நமக்கு தெரியும், நீங்கள் சைடில் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம், ஆல்ரெடி வி நோ தட், இல்லைன்னா நம்ம மேலே அது மேலே உள்ள நம்ம ஈக்குவேஷனை ஒரு ஈக்குவேஷன் ஒன்று போட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் சமன்பாடு 1 அந்த வேலையை எடுத்துக்கலாம். இங்கே என்ன வருது, ஆர் இதை சைடில் எழுதிட்டே இருக்கலாம். இப்போ 6 × 10.2 இதை மல்டி பண்ணால் என்ன வரும் உங்களுக்கே நல்லா தெரியும், 60 மீட்டர் நம்ம பூமியில 10 மீட்டர் வர போன ஒரு பொருளானது நிலாவில் பாருங்க 60 மீட்டர் போயிருக்கு அப்படிதான். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஜியை பாருங்க, பூமியில புவி 9.8 அப்படின்னா நிலாவில் இது வந்து 5/6 அப்படிதானே, 6 மடங்கு கம்மி. அப்போ நீளத்தில் அதாவது டிஸ்டன்ஸில் 6 மடங்கு அதிகம் பாருங்க, 10 × 60
ஸோ இது இவ்வளோதான், கிராவிட்டி கம்மியாக இருக்கனால ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம எழுத வேண்டாம், நம்ம வந்து ஆனால் இது புரிஞ்சுக்கணும். இந்த சம்மில் ஓகே இப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சரியா. இது வந்து ரெண்டாம் யூனிட்ல உள்ள ஒரு சம்மை நம்ம வந்து இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம மூணாம் யூனிட்ல உள்ள ஒரு சமம் பார்த்தோம்னா ரைட்டா. ஸோ இது வந்து கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து என்ன எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்துக்கு அதுக்கேற்றாப்புல ஒரு சின்ன மைண்ட் கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா போட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணலாம் இப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா. சரியா, இப்போ மூணாவது யூனிட் எடுத்துக்கோங்க. மூணாம் யூனிட்ல நம்ம வந்து நிறைய டாபிக் இருக்கு. அதுல வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு அப்படிதானே. அது வந்து ஜஸ்ட் சம்மா கேட்கறதை விட ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை. ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு தெரியும், எடுப்பாங்க ஒரு பொருள் மேல என்னெல்லாம் விசைகள் இருக்கு அப்படிங்கிறது படம் ஒன்று. இப்போ அந்த புக் இருக்குன்னு சொல்லுங்க, இந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுவீங்க அந்த ஆப்ஜெக்டை ஒரு புள்ளியாக ட்ரா வைப்பீங்க, அப்புறம் இது வந்து டவுனோடு வந்து எம்ஜி மேலே வந்து என் அப்படின்னு வைப்பீங்க. அடுத்தானே இதுதான் தனித்த பொருள் விசைப்படம் அப்படிங்கிறத மீனிங்கில் எழுதுவோம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மேபி ஒரு ஷார்ட் ஆன்சரில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுங்க, தனித்த பொருளின் வரைபடத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நம்ம வந்து இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும், ஒரே ஒரு புக்கு ஒரே ஒரு டேபிள், அப்போ டேபிளில் நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பார்ப்போம் எத்தனை ஃபோர்ஸ்கள் நிறைய ஃபோர்ஸ்கள் இருக்கா. அந்த நிறைய ஃபோர்ஸ் வந்து அந்த எல்லா ஃபோர்ஸ்லையும் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃப்ரீ பாடியில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அதை இன்வால்வ் பண்ணணும். இன்வால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் அந்த படத்தை ட்ரா பண்ணிவிட்டு சொல்லணும் இந்த ஆப்ஜெக்டில் இத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும் சரியா. ரைட், இது வந்து மூணாம் யூனிட்ல இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. நாலாம் யூனிட்ல நிறைய சம்பவம் இருக்கு. நாலாம் யூனிட்ல முக்கியமா பார்க்க போனா அந்த வேலை ஆற்றல் திறன் அதுல உள்ள சம்னா நிறைய சம் இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. இந்த ரெண்டு மாசஸ் இருக்கும் அப்படிங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தான ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல அப்படி இருக்கும் போது அது வந்து என்னெல்லாம் விசைகள் அதாவது இப்போ வேலை செய்யப்படுகிறது அந்த வேலையோடைய மதிப்பு என்ன அப்படிங்கெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம நாலாவது யூனிட்ல ஒரு சமம் பார்க்கலாம். வேலை ஆற்றல் இயக்க ஆற்றல் தேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படிதானே. ஸோ வேலையும் ஆற்றலும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேலையும் ஆற்றலும் இருக்கு அப்படிதானே. இப்படி ஒரு சமூகம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 6.5 6.5 சொல்லுவாங்க. ஒரு பழுதுகோவர் 250 kg நிறையை 5000 N விசையால் 5 m உயரத்துக்கு அப்படியே உயர்த்துறார் தூக்குதார். அப்படி இந்த பழு தூக்குவரால் செய்யப்பட்ட வேலை இதுல மூணு நான் கேட்டிருப்பாங்க. ஏபிசி மேபி ஏபிசியில ஏதாவது 2 மணி கேட்கலாம் இல்லை ஏதாவது 1 கூட கேட்கலாம் சரியா. அது வந்து 2 மார்க்கா 3 மார்க்கா இல்லை 5 மார்க்கா கேட்டாலும் மாறும். மூணு நாங்க கேட்டுப்பாங்க. ஒன்று பழு தூக்குவரால் செய்யப்பட்ட வேலை அப்படி கேட்டுப்பாங்க. புயிர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை, புயிர்ப்பு விசைனா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த பொருளை மேலே தூக்கினாலும் கீழே அது இது தள்ளும் அப்படிதானே, கீழே பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்படி அப்படி புயிர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை என்ன, பொருளின் மீது செய்யப்பட்ட நிகர வேலை. நிகர வேலைன்னா உங்களுக்கே தெரியும் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இல்லை என்ன கொடுத்துருக்காங்க மாஸ் கொடுத்துருக்காங்க.
சோ எம் அப்படிங்கிறத எழுதிப்போம். எம் எழுதிட்டு எம் வந்து 250 kg, அந்த நிறை ஃபோர்ஸ் 5000 மீட்டர். எத்தனை மீட்டருக்கு உயர்த்துறாரு அப்படிங்கிற பார்க்கணும். எத்தனை மீட்டருக்கு உயர்த்துறாரு? ஹச்சிஸ் போட்டு 5 மீட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாகவே வேலைக்கும் ஃபோர்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன் வந்து எஃப் டாட் டிஆர் அப்படின்னு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த யூனிட்லேருந்து ஆரம்பிக்கும் போது இதுதான் பார்த்துப்போம், எஃப் டபிள்யூஎஸ் கூட எஃப் டாட் டிஆர். ஸோ டிஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஸோ இங்கே ஹைட் அப்படிங்கிறனால எஃப் டாட் ஹச். ஸோ டாட் ப்ராடக்ட்னால நம்ம காஸ் தீட்டா அப்படி போடும். இந்த இடத்துல எஃப் டபிள்யூன்னு எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா வெயிட் லிஃப்டர் அவருக்கு கொடுக்குற ஃபோர்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம புக்கில் வந்து ஜீரோ முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பழுதுக்கு ஒரு என்ன பண்ணுறோம்னா அந்த பொருளை தூக்குதாரா ஆங்கிள் பார்க்கணும். விசை மேலே தூக்குதாரு, அந்த பொருளும் மேலே போகுது, அப்போ விசையும் மேலே போகுது, இடப்பயிற்சியும் மேலே போகுது, அதனால ஆங்கிள் இல்லை. ஸோ ஆங்கிள் வந்து ஜீரோ. ஸோ காஸ் ஜீரோ, காஸோட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். எஃப் டபிள்யூ 5000, ஹச்சி 5 மீட்டர், காஸ் ஜீரோ வேல்யூ 1. ஸோ இதெல்லாம் போடும் போது 25,000 ஜூல், அதை 25 கிலோ ஜூல் போடுவாங்க. இதை மாதிரி பூமி இந்த அந்த ஆப்ஜெக்ட் மேலே கீழே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், பூமி இங்கே பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த பழுதுகுவர் அந்த பொருளை வந்து மேலே நோக்கி இழுக்கிறது. அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆகிடுச்சு, அப்போ தீட்டாஸ் கூட 180. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன பண்ணலாம், டபுள்யூ சி போட்டு எஃப்ஜி, போனதில் டபுள்யூ மட்டும். ஏன் டபுள்யூ மட்டும்னா வெயிட் லிஃப்டர். இப்போ கிராவிட்டியோட ஃபோர்ஸ் ஹச்சி காஸ் தீட்டா, எஃப்ஜியோட வேல்யூ 250. இது கேட்கலாம் சார் 250 எப்படி வந்துடும்னா, எஃப்க்கு டைரெக்டாக கொடுக்கல, ஏன்னா கிராவிட்டியோட ஃபோர்ஸ் கொடுக்கல. ஸோ எம்ஜி அப்படின்னு போட்டுக்குது, ஏன்னா எஃப்எஸ் கூட எம்ஜின்னு அவங்களுக்கு தெரியும். எம்முன்னா என்னது நிறை, அவங்க கொடுத்தாங்க 250 kg, அதுதான் இந்த 250. ஜி எவ்வளோ தெரியும், 9.8. ஸோ அதனால 10 அப்படி ரவுண்டாக வச்சுருக்கேன். அப்புறம் ஹச்சி எவ்வளோ மீட்டர் மேலே தூக்குதாங்க, 5 மீட்டர். காஸ் 180, இங்கே 180 போடணும். காஸ் 180, காஸ் 180யோட வெளியே வந்து -1. ஸோ ரெண்டு எல்லாத்தையும் மல்டி பண்ணும்போது என்ன வந்ததுன்னா திருப்பியும் இப்படி வந்துடும், 12,500 ஜூல். ஏன் மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ். ஸோ இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது, -12.5 kJ அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து கிராவிட்டியால் நடந்த ஃபோர்ஸ். அப்புறம் வெயிட் லிஃப்டர் அந்த பழுதுக்கு ஓவரால் ஏற்பட்ட ஃபோர்ஸ் அப்படிதானே, பழுதுக்கு ஒரு நிறை அந்த வேலையும் பார்த்தோம். அப்புறம் இந்த புயிர் புயசதுனால ஏற்பட்ட வேலையும் பார்த்தோம். நிகர வேலை அப்படின்னு என்ன, டோட்டல் டோட்டல் ஃபோர்ஸ் என்னது, ரெண்டுத்தையும் கூட்டணும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும் போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி 25 kJ, இப்போ கண்டுபிடிச்சது -12.5 kJ. இதை பார்த்தாலும் தெரியும் இதோட பாதியாக இது இருக்கு, அப்போ +2.5 kJ. இதுதான் நெட் டபிள்யூ, நெட் டபிள்யூன்னா இதுவும் ஒர்க்குன நிகர வேலை. ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம், இதில் நிறைய சம்ஸ் இருக்கு, நானே ஏதோ கன்ஃபியூஸே ஆகிட்டேன் இந்த நாளாக இந்த பொறுத்தக்கும். ஏகப்பட்ட சம் இருக்குது, இதை இந்த சம்மில் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சரி ஒரு சின்ன சம்மை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த சம்மை நான் சூஸ் பண்ணது. இன்னும் நிறைய சம் இருக்குது. ஓகேவா, இந்த கிளாஸில் நம்ம போதும், இந்த ஒரு 3 சம் தான் நடத்த முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நமக்கு டைம் இருந்தால் நம்ம வந்து மற்ற யூனிட்ல 5 யூனிட்லையும் 6 யூனிட்லையும், ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் 6 யூனிட் உள்ள சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நீங்கள் கிளாஸு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்மும் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் சம்மும் போட்டிருக்கேன், எடுத்துக்காட்டு சம்மும் போட்டிருக்கேன், பயிற்சி கணக்கும் போட்டிருக்கேன் 6 யூனிட்ல. ஸோ அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். 5th யூனிட் வந்து நீங்கள் இப்போதைக்கு அது சின்ன யூனிட்டாக இருக்கும். சின்ன யூனிட்டாக மீன்ஸ் என்னது, சம்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். 6 யூனிட் சம்மும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, சரிங்களா, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் கிளாஸ் எதுவும் டவுட் இருக்கா, எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அந்த டவுட்டில் உள்ளதை நான் நடத்துகிறேன். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது ஒரு சாம்பிள் தான். என்ன இந்த சம்மையும் தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடாதீங்க, இந்த சம் மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு இது வருமானு நினைக்காதீங்க. சாம்பிள் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 3 சம் பார்த்தா கூட நல்லது தானே அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த ஒரு மோட்டிவேட் தான், ஒரு இன்டென்ஷன். எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி ஓகே, டவுட் இல்லைங்களா?
நிறை சேவை கிளாஸ வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.